ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்குமே சூப்பர் ஈஸி பீனி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ குரோஷே பீனி இந்த பீனிஸ் வந்து ரொம்பவே சூப்பர் சாஃப்டான யானில் நம்ம செய்ய போகிறோம் ஸோ இந்த பீனி வந்து ரொம்ப சிம்பிள் அண்டு குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் கிட்டத்தட்ட வந்து ஒன் ஹவரில் இந்த பீனிஸ் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் வந்து பிகினராக இருந்தாலும் சரி நீங்கள் அட்வான்ஸ் லெவலாக இருந்தாலும் சரி இந்த ட்ரெண்டி அண்ட் நியூ லுக் பீனிஸ் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் என்னோடய சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த குரோஷே பீனிஸ் வந்து நார்மல் கேப் மாதிரி பண்ண போகிறது கிடையாது இதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷீட் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து கேப் மாதிரி நம்ம ரோல் பண்ண போகிறோம் ஸோ இந்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி எந்த சைஸ்க்கு வேணாலும் நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம் அதுக்காண்டி தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற யான் பார்த்திங்கன்னா நேக்கோ லிலி இது வந்து ஒரு வெல்வெட் யான் மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட் நல்லா சாஃப்டாக இருக்குது ஆனால் வந்து இந்த இது பிகினர் வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல பெரிய சங்கி யான் வந்து எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி க்ரோஷே ஹுக் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டர் ஹுக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் மெஷர்மெண்ட்டோட டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செயின் டுவெண்ட்டி ஃபைவ் போடுறேன் நீங்கள் வந்து எந்த சங்கி யான் எடுக்கிறீங்களோ அந்த சங்கி யானுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஹுக் சைஸை நீங்கள் மாற்றிக்கலாம் அப் டு டுவெல் மில்லிமீட்டர் ஹோ குரோஷே ஹுக்லையும் வந்து நீங்கள் இந்த பீனிஸை வந்து பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து இங்கே வந்து சிக்ஸ் மில்லிமீட்டரில் பண்ணுறேன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த தான் வந்து நமக்கு வந்து லென்த் வரும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் செயின்ஸ் போட்டுட்டு செகண்ட் செயின் ஃப்ரம் த ஹுக்கில் இருந்து ஹாஃப் டபுள் குரோஷே நான் வந்து நான் வந்து போடுறேங்க ஸோ ஹாஃப் டபுள் குரோஷே ஸ்டிச்சஸ் வந்து ஏற்கனவே பேசிக்கில் வந்து உங்களுக்கு வந்து நான் போட்டிருக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மறுபடியும் ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஸோ இது ஃபுல்லாக ஹாஃப் டபுள் குரோஷே போட்டுட்டு வர்றேன் ஸோ இப்போ வந்து ஹாஃப் டபுள் குரோஷே வந்து போட்டாச்சு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ நல்லா சாஃப்டாக வெல்வெட்டியாக தெரியுதா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேறு டைப் ஆஃப் சங்கி யான் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பிகினர்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் ஸோ தேர்ட் ரோ ஆரம்பிக்கிறதுக்கு வந்து செயின் ஒன் போட்டுட்டு அப்படியே உங்கள் குரோஷே இதை திருப்பிடுங்க திருப்பிட்டு நம்ம வந்து பேக் லூப்பில் மட்டும் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம் ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும் பார்த்திங்கன்னா இப்போ பேக் சைட் ஆஃப் த லூப் மட்டும் நான் எடுத்திருக்கிறேன் ஸோ ஃப்ரண்ட் லூப் வந்து அப்படி காலியாக இருக்கும் ஸோ அந்த இதில் வந்து நம்ம எதுவும் செய்ய போகிறது கிடையாது பேக் லூப்பில் மட்டும் ஒன் ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸோ இந்த இதோட மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் எத்தனை இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் செயின்ஸ் போட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா ஸோ அதே டுவெண்ட்டி ஃபைவ் செயின்ஸ் வந்து கடைசி வரையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா சம்டைம் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம் இல்லை ஜாஸ்தியாக செயின்ஸ் போட்டுருவோம் ஸோ அதனால வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து டுவெண்ட்டி எல்லா ரோலையும் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து போட்டுட்டுவாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தெரியுது இல்லையா ஸோ இந்த மாதிரி இருக்கணும் பேக் லூப்பில் போட்டனால ஃப்ரெண்ட் லூப் வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது இல்லையா இதனால வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஸோ நம்ம வந்து இதை வந்து லென்த்தியாக ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் வந்து போட போகிறோம் ஸோ மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஒரு ஏஜ் வைஸ்க்கு வந்து நான் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன் அடல்ட் டீன்ஸ் அதுக்கப்புறம் அடல்ட் மேல் ஃபீமேல் அவங்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக கிட்ஸுக்கு கூட அந்த மெஷர்மெண்ட் இருக்குது ஸோ அதை செக் பண்ணிக்கங்க ஸோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட் வர்ற வரையும் நீங்கள் வந்து போடணும் ஸோ இந்த இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு இப்போ மெஷர்மெண்ட் வந்து நான் செக் பண்ண போகிறேன் செக் பண்ணுறதுல வந்து நீங்கள் லென்த்து ஹைட் வைஸும் வித் வைஸும் செக் பண்ணணும் சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து டிஃபர்ஸ் சம்டைம் வரணும் நீங்கள் வந்து முன்னாடியே மெஷர்மெண்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு ஸோ இப்படி செக் பண்ணால் வித் வைஸ் அதுக்கப்புறம் ஹைட் வந்து இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து நான் அடல்ட்டு டீ அடல்ட்டு டீனுக்கு பண்ணுறேன் ஸோ என்னோட மெஷர்மெண்ட் வந்து இந்த சை இந்த சைஸில் இருக்குது அதாவது ஒரு ஃபிஃப்டி இன்ச்சஸ் ஃபிஃப்டி கிட்ட இருக்கும் ஸோ உங்களோட மெஷர்மெண்ட்டையும் பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஸோ செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ரெக்டாங்கிளாக விரிச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து அப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம தைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சிக்ஸ் இன்ச் யான் விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதை வந்து நான் ஒரு பெரிய ஊசி வச்சு தைக்க போகிறேன் ஸோ அந்த மாதிரி த ஸ்டிச் பண்ணுறது தான் ஈஸி நீங்கள் வந்து குரோஷே க்ரோஷே ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ரெடி இருக்கிறேன் ஒரு பெரிய நீடலில் வந்து நான் அந்த யானை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சிக்ஸ் மிஞ்ச் டைல் விட்டுருக்கேன் சொன்னீங்களே அதை வந்து கோர்த்துட்டு இதை வந்து அப்படி ஃபோல்ட் பண்ணுறோம் ஃபோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த க்ராஸை வந்து மொதல் வந்து எட்ஜஸ் வந்து தச்சிடணும் ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஆகும் ஸோ இப்படி தைக்கும் போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்க லூப் இருக்குது பார்த்தீங்களா பேக் லூப் மட்டும் தான் நம்ம இதுலேயும் எடுக்க போகிறோம் ரெண்டு இதையும் ரெண்டு சைடோட ஃபோல்டையும் வந்து ஒன்றா வச்சுருங்க வச்சுட்டு பேக் லூப் மட்டும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ பார்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் லூப்பில் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ச ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது இந்த மெத்தட்லேயே விட்டுட்டிங்கன்னா ஸோ இதை வந்து நம்ம எப்படி கேப்பாக மாற்ற போகிறதோ மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் அது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வந்து ரெக்டாங்கலை வந்து ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாத்தையும் அந்த பேக் லூப் வச்சு தச்சிகிட்ருக்கிறேன் ஸோ ரெண்டு இதுலேயும் பேக் லூப் மட்டும் எடுக்கிறேன் அதை மட்டும் வச்சு தச்சிருங்க அப்போ தான் வந்து ஈஸியாக முடிக்க முடியும் ரெண்டு லூப்பையும் எடுத்திங்கன்னா அந்த பார்ட்டு மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அன் ஈவன் ஸ்டிச்சில் நிற்கும் ஸோ உங்களுக்கு வந்து கேப் வந்து ஃபோல்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு குட் ஃபினிஷ் இருக்காது அன் ஒரு அன் ஈவன் ஃபினிஷ் வந்து கிடைக்கிறனால அது வந்து நைஸ் லுக் இருக்காது ஸோ இந்த கேப்பை நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் எல்லாத்தையும் கேட்கணும் நீங்கள் வந்து அடுத்து என்ன ப்ராஜெக்ட் வந்து என்னோடய சேனலில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து கேப்பை ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் மாதிரி ஒரு கவர் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த கவர் மாதிரி இருக்க கேப்பை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ட்ரெண்டி பீனியாக ஆக்க போகிறோம் அப்படின்றது இப்போ பாருங்கள் ஸோ இந்த பீனிக்கு வந்து நம்ம இப்போ வந்து இந்த சைடு இருந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஒரு எண்டை வந்து ஒரு சைடு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோல்டு மாதிரி வர்றதுக்கா வண்டி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து டாப் ஆஃப் தி பீனி வந்துடும் ஸோ இது வந்து இன்சைட் அவுட்டில் இருக்குது ஸோ நான் வந்து யானை வந்து உள்ள யானை வந்து ஊசியில் கோர்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ ஒரு ஒரு இதுலேயும் அந்த ஒரு ஒரு ஸ்டிச் இருக்குது பார்த்திங்க இல்லையா நம்மளோட ஹாஃப் டபுள் குரோஷே அதோட நடுவில் ஸ்பேஸ் இருக்குதுல்ல அந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி யான்ஸை விட்டு விட்டு எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டு மாதிரி கிடைக்கும் ஸோ அந்த ஃபோல்டு தான் வந்து நமக்கு வந்து இந்த ஷேப் பீனியோட ஷேப்பை வந்து கொடுக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யான் போய்ட்டு எடுத்தாச்சு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி இழுக்கும்போது ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ ஸ்ட்ரெச் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டு வந்து அழகாக கிடைக்கும் பொருங்க இப்போ காமிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஃபோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு நம்ம வந்து அந்த ஸ்டிச்சை வந்து அந்த யானை வந்து இழுக்கும்போது அந்த ஃபோல்டு வந்து அழகாக ஆக ஆரமிச்சிடும் ஸோ இந்த ஃபோல்டு தான் நமக்கு வந்து மேலே வந்து ஒரு பாம்பாம் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க ஃபுல்லாத்தையும் ஒரு சைடு மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்னொரு சைடு வந்து கம்ப்ளீட் ஓப்பனாக இருக்குது அதுதான் வந்து தலையில் நிற்க போகிற இடம் அதாவது ஹெட்டில் ஹெட் சர்க்கம் வந்து நிற்கும் இந்த இடம் வந்து டாப் போர்ஷனுக்கு போயிடும் ஸோ இப்போ நம்ம பீனியோட ஃபுல் ஸ்டிச்சே முடிச்சாச்சு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ண இடம் இதுதான் ஸோ இந்த மாதிரி தான் ஃபோல்ட்ஸ் வந்து அழகாக ஃபார்ம் ஆகிருக்குது அது கேப்போட ஓப்பனிங் ஸோ இது வந்து நம்ம நடுவில் ஸ்டிச் பண்ணலையா அந்தது ஸோ பீனியோட க க்ராஸில் ஸ்டிச் பண்ணலையா அந்தது ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளிப் பண்ணி பார்க்கும்போது அதாவது உள் பக்கம் திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டே தெரியாது ஒரு அழகான பீனி வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ இதை வந்து ஒன்று சூப்பராக ஆக்கணும்னா இதுக்கு வந்து மேலே வந்து நான் வந்து ஒரு பாம்பாம் வைக்க போகிறேங்க ஸோ பாம்பாம் பண்ணுறது எப்படின்றதையும் இப்போ பாருங்கள் பாம்பாம் வந்து நான் இன்றைக்கி பாம்பாம் மேக்கர் வச்சு தான் செய்ய போகிறேன் இந்த பாம்பாம் மேக்கர் வந்து அமேசான்லேயே இருக்குது நிறையா கிராஃப்ட் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஏற்கனவே நான் வந்து பாம்பாம் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்டில் தான் இருக்குது ஸோ இந்த பாம்பாம் வந்து ரெண்டு கலராக நான் ரெடி பண்ணுறேன் ஒன்று பிளாக் ஒன்று வந்து இந்த பீனி பண்ண கலர்லேயே வந்து ப்ரவுன் கலரில் பண்ணுறேங்க ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய பீனிஸ் வெரைட்டி இருக்குது உங்களுக்கு ஸோ அந்த இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்து குரோஷே லவராக இருந்தாலும் இல்லை புதுசாக ஏதாவது ஒரு கிராஃப்ட் கற்றுக்கறோன்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்னால் மேலும் மேலும் உங்களுக்கு வந்து புது புது ஐடியாஸோடு வர முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பாம்பாம் வச்சுட்டு உங்களுக்கு வந்து பீனிஸ் எப்படி இருக்குதுன்ற காமிக்கிறேன் ஸோ நம்மளோட பாம்பாம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதை பீனியில் அட்டாச் பண்ணிடலாம் ஸோ பீனியை வந்து அவுட் சைட் பார்ட் வந்து வச்சுருங்க அவுட் சைட்லேருந்து உள்ளே வந்து நம்ம அந்த பாம்பாம் வச்சிருக்கோம் இல்லையா த்ரெட்டு அந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி குரோஷே ஹூக் கொடுத்து உள்ளே இழுத்து ரெண்டு சைடும் நாட் போட்டுருங்க ஸோ பாம்பாம் வந்து நல்லா ஸ்டிஃப்பாக நிற்கிற மாதிரி நாட் போடுங்க ஸோ நான் வந்து இப்போ நாட் போட்டுட்ருக்கேன் அதனால தான் உங்களுக்கு பிளாக் கலரில் காமிக்கிறேன் ஸோ இந்த நாட் வந்து நல்லா டைட்டாக போட்டிருங்க ஸோ சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து பீனிஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரோஷியில் வர இருந்தால் இல்லை நீங்களும் இது ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ நம்மளோட பீனி ப்ராஜெக்ட் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு ஒன் ஹவர் பீனி நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்